கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் எங்கள் தலைவருக்காக பேரிழத்த வேலு போட்ட பல கோடி மக்களுக்கு நாங்கள் எங்கள் மாவட்டத்தில் அன்னதானம் கொடுத்தோம், பல நலத்திட்ட உதவிகளும் செஞ்சோம். நான் ஏற்கனவே இங்கே சென்னையில் வேலு போட்டேன், எலுமிச்சை பழம் 101 எலுமிச்சை பழம் போட்டேன். தலைவருக்காக இவங்க சம்பாதிக்கிற பணத்தில் 1000 ரூபாய் சம்பாதிப்பேன், 500 ரூபாய் என் தலைவருக்காக எடுத்து வைப்பேன். என் தலைவருக்காக நான் சம்பாதித்து எல்லாம் பண்ணேன், கோடான கோடி மக்களுக்கு அன்னதானம் பண்ணேன். எங்கள் தலைவரை எப்படி சொன்னாரோ அது மாதிரி நாங்கள் எல்லாரும் தலைவர் சொன்ன பின்பற்ற வழியை அந்த நாங்கள் பின்பற்றி போனோம். ஆனால் எங்கள் தலைவரை கடவுள் கூட்டுக்கினார், எங்கள் பாதி உசிரை எடுத்துட்டோம், மீதி உசிரை எங்களுக்கு பாதி எடுத்துட்டோம், நைட்டுக்கு நைட்டாக எடுத்துட்டோம், எங்கள் உயிர் எங்கள் கிட்ட இல்லை, பாதி உயிர் போயிடுச்சு. சாமி கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கிற அவனெல்லாம் விட்டுட எப்பா, ஏழைகளுக்காக அள்ளி கொடுக்குற தெய்வத்தை கூட்டுக்கினே சாமி, அள்ளி அள்ளி கொடுத்த தெய்வத்தை கூட்டுக்கினே. நாங்கள் இதுக்கு மேலே எங்கே போய் முறையிடுவோம், இதுக்கு மேலே நாங்கள் எங்கே போய் கேட்போம், கடவுளே நீயே பார்த்துக்கா சாமி, எங்களை கூட்டுக்கல எப்பா, சத்தி உள்ள தெய்வமாக தான் எங்களை நைட்டுக்கு கூப்பிட்டுக்கோ, வாழை பிடிக்கல, அள்ளி அள்ளி கொடுத்தது போதும் நாங்கள் சாமி, இதுக்கு மேலே அள்ளி நாங்கள் கொடுக்கறதுக்கு எங்களால் தெம்பில்ல சாமி, நாங்கள் எங்கே போய் கேட்போம், எங்களால் முடியல சாமி. இந்த நிலைமையா எப்பா, இந்த தமிழகம் ஒரு தலைவனை எழுந்திருச்சுப்பா, தான தலைவனை எழுந்திருச்சுப்பா, சொந்த உழைப்பில மக்களுக்காக தான தர்மங்களை செய்த ஒரு நல்ல தலைவனை எழுந்திருச்சுப்பா இந்த தமிழகம். தேசிய முற்போக்கு திராவிடன் கழகத்தின் தலைவர், நிறுவன தலைவர் கேப்டன் அவர்கள் மக்களுக்காகவும் திரையுலகத்துக்காகவும் எல்லாமே நல்லது பண்ணியிருக்காரு.
எங்களுடைய ஒரே கோரிக்கை பல மாநிலங்களிலிருந்து இந்த இந்த சென்னைக்கு வந்து மக்கள் வராங்க. அவங்களுக்கு இது இல்லாமல் பொது விடுமுறை விட்டு நாளைக்கு எங்கள் கேப்டனுக்கு இந்த தமிழக அரசு வந்து இது கொடுக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் நான் எதுவுமே கேட்கல. இப்போ நான் திருவாரூர்லேருந்து வரேன், 1.5 மணி நேரம் ஆகுது. அப்போ வெளியிலேருந்து வரவங்க எப்படி வருவாங்க, எப்படி வந்து மக்களை பார்ப்பாங்க? நாளைக்கு தமிழக அரசு பொது விடுமுறை விடணும். இது வந்து என்னோட கோரிக்கை, என்னோட கோரிக்கை இல்லை. ஏன்னா இப்போ நான் 10 கிலோமீட்டர்லேருந்து வர்றதுக்கே எனக்கு 1 மணி நேரம் ஆகுது. இப்போ 400 கிலோமீட்டர்லேருந்து வரவங்களாம் எங்களோட தொண்டர்கள் இருக்காங்க. நாளைக்கு ஒரு நாள் பொது விடுமுறை அறிவிக்கணும், இது எங்களோட கோரிக்கை. மிகப்பெரிய தலைவர் சார், இவர் மிகப்பெரிய தலைவர், எதிர்கி தலைவர் இருந்தவர், எங்கள் மக்களுக்கான பிடித்த தலைவர் இவர். இவருக்கு நாளைக்கு பொது விடுமுறை கண்டிப்பாக தமிழக அரசுக்கு அன்பான கோரிக்கை விடுகிறோம். பொது விடுமுறை கண்டிப்பாக அளிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு உண்மையான கோரிக்கை. ஆமாம் சார், இது எங்கள் பரிந்துரை செய்யும் படி தலைமுறை கேட்டுக்கொள்கிறோம். எங்க கேப்டன் வருமானமே இல்லாத தன்மான தலைவர், அவருடைய வருமானத்தில் இன்னைக்கு மக்களை ஆதரிச்சு இன்னைக்கு இவ்வளோ பேர், இவ்வளோ கூட்டம். இது மட்டும் கூட்டம் இல்லை, 234 தொகுதியை ஈவினிங்குள்ளே வந்து அடையும். அப்போ பார்த்தீங்கன்னா நிற்க கூட இடம் இருக்காது. இவ்வளோ மக்கள் மனசில் இதயத்தில் இடம் பிடிச்ச எங்கள் இதய தெய்வம் புரட்சி கலைஞர், எங்கள் இதய புரட்சி கலைஞர் எப்பா எங்கள் தலைவர். கடை அடைப்பு நடக்கணும், ஆபீஸெல்லாம் விடுமுறை, பொது விடுமுறை கொடுக்கணும். பொது விடுமுறையை கொடுத்தா தலைவருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் தொண்டர்கள் அனைவருமே கொந்தளிச்சு எழுந்து எங்கள் உயிரை உடவும் நாங்கள் தயங்கவே மாட்டோம். இது சத்தியம், இது சத்தியம். விடுமுறை உடலைனா எங்கே என்ன இழப்பு நடக்குதோ அது உங்கள் பொறுப்பு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயா இறந்தது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்கள் திருநங்கை இதில் எவ்வளோ பேருக்கு நிறைய உதவிதான் பண்ணியிருக்காரு. அவங்க வீடு தேடி போகும்போது சரி, எல்லாமே சரி, நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு பேர் இழப்பு மாரி நாங்கள் இதை நினைக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு நல்ல நடிகரும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு அரசியல்லையுமே ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்தார், பாப்புலேஷன்லேயும் நல்ல இதுவாக இருந்தார், நல்ல ஒரு தலைவர். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திருநங்கை எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுருக்கோம் நாங்கள். எல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நாங்கள் வீட்டில் என்ன போனாலே எங்களை திருநங்களை வீட்டில் கூப்பிட்டு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவார், கூப்பிட்டு உட்காந்து சாப்பாடுலாம் போடுவார். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது திருநங்கைக்கு எல்லாருக்குமே. ஒரு திருநங்கைலாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவார், அவர் ஆஃபீஸ்க்கு போனால் அதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஹெல்ப் பண்ணியிருக்காரு எங்களுக்கு, நிறைய டிரான்ஜெண்டர்ஸ்க்கு, நிறைய இல்லாதப்பட்டவங்களுக்கு நிறைய உதவி இருக்காரு. ஹேண்டிகேப் டிரான்ஜெண்டர்ஸ்க்குலாம் நிறைய உதவி பண்ணியிருக்காரு. எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து நல்ல ஒரு எப்படி சொல், நிறைய உதவிகள் அவர் சொல்லுவார். இது ஒரு பேரிழப்பு எங்களுக்கு. கேட்ட நேரத்துக்கு எல்லா உதவியும் பண்ணுவார், இல்லைன்னு சொல்ல மாட்டார். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்த சிஎம் ஆகிருப்பார், கண்டிப்பாக அடுத்த நெக்ஸ்ட் சிஎம் அவர். அவர் எழுந்தது கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அண்ணன் இல்லாத எனக்கு ஜனங்கள் அவ்வளோ தவிக்கிறாங்க தெரியுமா. வெளியே லேடிஸ் எல்லாம் அவஸ்தப்படுறாங்க. ஒரு 5-5 பேரை உள்ளலாம் அண்ணனுக்கு. அண்ணன் ஒரு சிங்கம் மாரி, அப்படியே இப்போ என்கிட்ட கவுந்துச்சு அந்த சிங்கம். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஜனங்கள் எல்லாம்.